ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஹனி கேக். இப்போ இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லிடுறேன். மைதா 200 கிராம், பட்டர் 120 ml, சுகர் 100 கிராம், முட்டை 1, பால் 150 ml, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், ஜாம் 2 டேபிள்ஸ்பூன், ஹனி 2 டேபிள்ஸ்பூன், டெசிகேட்டட் கோகனட் 2 டேபிள்ஸ்பூன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துருக்கேன். இப்போ விஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணிவிட்டு சுகர் கொஞ்சம் கரையிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் பால் சேர்த்துட்டு மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதும் மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் ஹீட்டாக இருக்கக்கூடாது. இப்போ அதில் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ அவனில் 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஃபாயில் கண்டெய்னரில் மாற்றிட்டு 20 to 25 minutes இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஹனி சிரப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். தீ சிம்டே இருக்கட்டும். இப்போ இது லைட்டாக ஹீட் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேக் ரெடி ஆனதும் இதை ஃபோர்க்கை வச்சு லைட்டாக அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுடணும். இப்போது ஹனி சிரப்பை அதிலே இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணிடலாம். எல்லா சிரப்புமே இதில் அப்ளை பண்ணிடணும். இப்போ ஜாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஜாம் சேர்த்துக்கிறேன். தீய சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது மெல்ட் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக் மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். இப்போது டெசிகேட்டட் கோகனட் வச்சு மேலே டெக்கரேட் பண்ணிடுறேன். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹனி கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.